Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் டெட் பேப்பர் 1 & 2 சோஷியல் சயின்ஸு ரிவிஷன் டெஸ்ட்டு பார்க்குறோம். ஸ்டாண்டர்ட் வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆல்ரெடி வந்து ரிவிஷன் டெஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இப்போது எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணதுனால இது வந்து செகண்ட் பார்ட்டு. ஆல் டுகெதராக பார்த்தீங்கன்னா இது வந்து 7th பார்ட்டு. சரிங்களா? ஆன் தட் நோட் மூவ் ஆன் டு த க்வெஸ்சன்ஸ். வழக்கம் போல் இந்த க்வெஸ்சன்ஸோட ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கில் இருக்கும். ஃபஸ்ட் ஒன், கலிங்கத்தின் தற்போதைய பெயர் டேஷ். நெக்ஸ்ட் ஒன், சாஞ்சி ஸ்தூபி உள்ள இடம் டேஷ். நெக்ஸ்ட் ஒன், முதல் எழுத்து வடிவம் டேஷ் அவர்களால் உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் ஒன், டேஷில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தளமாக யுனெஸ்கோவால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் ஒன், ஜுனாகர் கல்கோட்டையை உருவாக்கியவர் டேஷ். நெக்ஸ்ட் ஒன், கோபா என்பதுடன் தொடர்புடைய துறை டேஷ். நெக்ஸ்ட் ஒன், கந்தஹார் பகுதியில் அசோகரின் கல்வெட்டுகள் எழுதப்பட்ட மொழி டேஷ். நெக்ஸ்ட் ஒன், பேரரசர் அசோகருடைய ஆணைகள் மொத்தம் டேஷ். நெக்ஸ்ட் ஒன், அசோகரின் டேஷாவது தூண் கல்வெட்டில் தர்மத்தின் பொருள் குறித்து விளக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் ஒன், அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல இதுவரை ஒளிர்கிறார் என்று கூறியவர் டேஷ். நெக்ஸ்ட் ஒன், கலிங்கப்போர் பற்றி கூறும் அசோகரின் கல்வெட்டு டேஷ். நெக்ஸ்ட் ஒன், கலிங்கப்போர் நடைபெற்ற ஆண்டு டேஷ். நெக்ஸ்ட் ஒன், தேவனாம்பிரியர் என்று அழைக்கப்பட்டவர் டேஷ். நெக்ஸ்ட் ஒன், சிம்ஹசேனா என்ற இயற்பெயரை கொண்டவர் டேஷ். நெக்ஸ்ட் ஒன், சல்லேகனா என்பது டேஷ். நெக்ஸ்ட் ஒன், சந்திரகுப்த மௌரியரை சமண மதத்திற்கு மாற்றியவர் டேஷ். நெக்ஸ்ட், இந்தியாவின் முதல் பெரிய பேரரசு டேஷ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், பாடலிபுத்திரத்தின் தற்போதைய பெயர் டேஷ். நெக்ஸ்ட் ஒன், கிரேக்க நாட்டை சேர்ந்த செலுக்கஸ் நிக்கேட்டரின் தூதுவர் டேஷ். நெக்ஸ்ட் ஒன், முத்ராட்சசம் என்ற நூலின் ஆசிரியர் டேஷ். நெக்ஸ்ட் ஒன், நா கூட்டல் அலம் கூட்டல் தா என்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள் டேஷ். நெக்ஸ்ட் ஒன், நந்தவம்சத்தின் முதல் அரசர் டேஷ் ஆவார். நெக்ஸ்ட் ஒன், பாடலிபுத்திரம் என்ற புதிய தலைநகரை உருவாக்கியவர் யார்? நெக்ஸ்ட் ஒன், ஹரியக வம்சத்தை தொடங்கி வைத்தவர் டேஷ். நெக்ஸ்ட் ஒன், அவந்தியின் தலைநகர் டேஷ் ஆகும். அடுத்து, நான்கு மகா ஜனபதங்களில் டேஷ் ஒரு பேரரசாக உருவானது. நெக்ஸ்ட் ஒன், முடியாட்சி முறைக்கு முன்னால் மேட்டுக்குடி மக்கள் அடங்கிய குழுவின் ஆட்சி டேஷ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், ஜராஷ்டிரர் டேஷ் நாட்டை சேர்ந்தவர். நெக்ஸ்ட் ஒன், கன்ஃபியூஷியஸ் டேஷ் நாட்டை சேர்ந்தவர். நெக்ஸ்ட் ஒன், கிபி டேஷாம் நூற்றாண்டில் யுவான் ஸ்வாங் காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்தார். நெக்ஸ்ட் ஒன், தின்னகர் ஒரு டேஷ் ஆவார். நெக்ஸ்ட் ஒன், காஞ்சிபுரம் பற்றி விரிவாக கூறும் நூல் டேஷ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், முதலாவது பௌத்த மாநாடு நடைபெற்ற இடம் டேஷ். நெக்ஸ்ட் ஒன், அனாத்மா என்பதன் பொருள் டேஷ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், இடைப்பட்ட வழியை பின்பற்றிய மதம் டேஷ். நெக்ஸ்ட் ஒன், அஜந்தா ஓவியங்கள் அதாவது ஜாதக கதைகள் உள்ள இடம் டேஷ். நெக்ஸ்ட் ஒன், தேவாரம் என்று அழைக்கப்படுவது டேஷ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், ஹீனயானத்தின் மொழி டேஷ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், புத்தரின் சிலைகளையோ உருவப்படங்களையோ வணங்கும் பிரிவு டேஷ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், புத்தருடைய உடல் உறுப்புகளின் எஞ்சிய பாகங்கள் மீது கட்டப்பட்டிருக்கும் கட்டிடம் டேஷ். நெக்ஸ்ட் ஒன், டேஷ் மகதத்தின் தொடக்க கால தலைநகராக இருந்தது. நெக்ஸ்ட் ஒன், தம்மா என்பதன் பொருள் டேஷ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன்,
புத்தர் போதித்தது டேஷ் பேருண்மைகள். நெக்ஸ்ட் ஒன், புத்தர் தர்ம சக்கர பரிவர்த்தனா என்ற சொற்பொழிவை நிகழ்த்திய இடம் டேஷ். அடுத்து புத்தர் பிறந்த இடம் டேஷ். நெக்ஸ்ட் ஒன், புத்தர் துறவியாக மாற காரணமான நிகழ்வுகளுள் ஏதேனும் ஒன்று. நெக்ஸ்ட் ஒன், அறவோர் பள்ளி என்பது சமண துறவிகள் வாழ்ந்த இடங்கள் என டேஷில் குறிப்பு உள்ளது. நெக்ஸ்ட் ஒன், இந்தியாவில் டேஷ் ஆட்சிக்கு சாகர்கள் முற்றுப்புள்ளி வைத்தனர். நெக்ஸ்ட் ஒன், சமணர் மலை உள்ள இடம் டேஷ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், டேஷ் புத்த சரிதம் என்னும் முதல் சமஸ்கிருத நாடகத்தின் போற்றப்படும் ஆசிரியர் ஆவார். ஸோ உங்களால் வந்து எவ்வளோ க்வெஸ்சன்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்னு பாருங்கள். இஃப் சப்போஸ் ஆன்சர் பண்ண முடியலனாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஆன்சர்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு இந்த க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.